தமிழ் புத்தாண்டு பிளவ வருஷம். பிளவ வருஷத்து நாள்காட்டி வெளியிடப்பட உள்ளது. உங்களுக்கும் சரி, குடும்பத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்ற கதைகளாக பல புராணங்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அவற்றை வண்ணப்படங்களோடு விளக்கி 12 பக்கங்கள் கொண்ட பெரிய நாள்காட்டியை இம்முறை வெளியிடுகிறோம். தலைப்பு: சத்தான வாழ்க்கைக்கு முத்தான கதைகள். எளிமையான கதைகள். நான் யார், அகிம்சை, நம்பி வந்தவனை கைவிடாதே, விளக்கேற்றுவதன் பலன், எளிய தானங்கள் எப்படி செய்யலாம், இசையினுடைய பெருமை, பக்தர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது, பாவங்கள் விலகுவதற்கு வழி, பிராயச்சித்தங்கள், ஜீவகாருண்யம், தாயின் சிறப்பு, நம்ம ராசியும் நட்சத்திரமும் என்ன செய்யும், பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்தங்கள், விரதம் இருக்கும் முறைகள், இப்படி பல தலைப்புகளில் கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறோம். அடியன் எழுதியிருக்கிறேன். தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் நாள்காட்டியை வெளியிடுகிறோம். அத்தோடு ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஆக்னேய புராணம், பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், கருட புராணம், நாரத புராணம், இவற்றை பற்றி அடியனுடைய நீண்ட உபன்யாசம் கொண்ட ஒரு ஒலித்தகடு, அதையும் இத்தோடு சேர்த்து கொடுக்கிறோம். கிஞ்சித்து தர்மம் .org எனும் வலைத்தளத்துக்கு செல்லவும், சிறு நன்கொடை செலுத்தி பதிவு செய்து கொள்ளவும். நாங்களே கொரியரில் அனுப்பி வைத்து விடுகிறோம். நீங்கள் வலைத்தளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம், அல்லது ட்ரஸ்டினுடைய வாலண்டியர்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த வாலண்டியர் எங்கிருக்கிறார்கள் என்பது கடந்த ஆண்டு நாட்காட்டியின் கடைசி பக்கத்தில் இருக்கும். அவர்களில் யாரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்கள் ஊரிலே இருப்பார். இல்லையெனில் சென்னையை தொடர்பு கொள்ளலாம். 044-2466-2728-2466-2728. இல்லையென்றால் இமெயில் அனுப்பலாம், kinchitdharmam@gmail.com. நம்முடைய வாலண்டியர்கள் அனைவரும் உங்களை தொடர்பு கொள்வார்கள். அவசியம் ஆதரித்து இந்த தர்மத்தை மேலும் பலருக்கு பிரச்சாரம் பண்ண உதவும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். இதிகாசங்கள், புராணங்கள் மிக பழமையானவை. ஆனால் நம் பாரத தேசத்தின் வாழ்க்கையோடு, நம் ஒவ்வொருத்தரின் வாழ்க்கையோடு அன்றாடம் பின்னி பிணைந்து இருப்பவை. கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் தினமும் பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் இவற்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதை நினைத்தாலே வியப்பாக இருக்கும். நாம் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் வரலாறு படித்திருக்கிறோம், ஹிஸ்டரி, அதில் பரீட்சை எழுதியிருக்கிறோம், மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறோம், இளங்கலை முதுகலை பட்டம் வரை அதில் உள்ளது. ஆனால் அதை அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முடிகிறதா, எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடிகிறது? இத்தனைக்கும் அதில் படித்து சிறப்பான பதவியில் இருப்பவர்களும் உள்ளார்கள், ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள், ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவர்களிடமே கேட்டாலும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகள், அதுவும் ஹிஸ்டரி தானே, அது பழங்காலத்து ஹிஸ்டரி, இது புதிய காலத்து ஹிஸ்டரி, ரெண்டுமே வரலாறு. ஆனால் அந்த வரலாறு இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தள்ளியும் பசுமையாக இன்னும் ஒவ்வொருத்தரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் அப்படி இந்த வரலாறுக்கு ஒரு முக்கியத்துவம், இன்றெல்லாம் அதன் படிப்பு கல்லூரி அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதா என்று கேட்டால், கணிப்பொறி ஒன்றுக்குத்தான் முக்கியத்துவம், பாக்கி எல்லாமே அடுத்த பட்சம், அதுதான் அங்கு நிலைமை. ஆனால் அதை படிப்பவர்கள் எண்ணிக்கையை விட பல மடங்கு இதிகாசங்கள், புராணங்கள் படிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம். இது எதனால் என்றால் அதனுடைய பயன்பாடு. மேலும் நடுநிலை மாறாமல் அது எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்ன நினைவில் இருப்போம்னால், வரலாறு ஹிஸ்டரி என்பது உண்மை, இதிகாசம் என்பது கதைதானே என்று நினைப்போம். ஆனால் நாம் படித்த வரலாற்றில் கூட அவரவர் விருப்பப்பட்டபடிக்கு இந்த நாட்டை எப்படி இழுத்து போக வேண்டும் நினைத்தார்களோ அதன்படிக்குத்தான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அப்படி கொடுக்க எழுதப்பட்டிருக்கிறது. இது ஓரளவு வயதான பிற்பாடு நாம் படித்து பார்த்தால் நமக்கே புரிந்துவிடும். ஆனால் இதிகாசங்களில் அப்படி அல்ல. யாராரு என்னென்ன தப்பு பண்ணினார்கள், என்ன தீயது நடந்தது,
கெட்டது நடந்தது அனைத்தும் மகாபாரதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ராமன் கஷ்டப்பட்டார் என்றால் அதுவும் ராமாயணத்தில் எழுதப்பட்டுள்ளது. ராமன் சீதையை ஏசினார் என்றால், தவறாக பேசினார் என்றால், அதை யாரும் மறைத்துவிடவில்லை, எழுதித்தான் இருக்கிறார்கள். அதேபோல் சீதை லக்ஷ்மணனை தவறாக பேசினார் என்றால் மறைத்துவிடவில்லை, எழுதித்தான் இருக்கிறார்கள். எவ்வளவுக்கெவ்வளவு அதில் உண்மை அப்படியே எழுதப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு நம் தேசத்து வரலாற்று புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பது ஐயமே, பெரும் சந்தேகம். ஆங்கிலேயர்கள், மற்ற நாட்டு படையெடுப்பாளர்கள், அவர்களை பற்றி நாம் படித்த அளவு கூட நம் நாட்டு மன்னர்களை பற்றி நாம் படித்ததில்லை. அந்த அளவுக்கு யாருக்கு விருப்பமானதோ அதது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தானோ என்னமோ இன்றளவும் அவ்வளவாக அது நம் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுவதில்லை, அந்த படிப்புக்கும் யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாகவே அதற்குண்டான முக்கியத்துவம் போய்விட்டது. அது எப்படி சொல்லலாம் நீங்கள் கேட்கலாம், ஆனால் அவரவர்க்கே அதுதான் உண்மை என்பது தெரியும். இந்த புத்தகங்கள் மாற்றப்படலாம், எது உண்மையோ எழுதப்படலாம், ஆனால் அதில் வேடிக்கையே பயமே. இப்படி ஆளாளுக்கு மாற்றி எழுதி கொண்டிருந்தால், அன்று எழுதினது தப்பு என்று இன்று மாற்ற வேண்டும், இது தப்பு என்று அடுத்தது மாறும். ஆனால் இதை போல் ஒரு ஸ்லோகத்தை கூட மகாபாரதத்திலோ ராமாயணத்திலோ மாற்ற முடியாது, மாற்றினதில்லை. எத்தனையோ பேர் அதை எதிர்த்து பேசலாமே தவிர யாரும் அதை மாற்றிவிட முடியாது. அதுதான் உண்மை, அதுதான் அதன் பெருமை. அதனால்தான் கோடிக்கணக்கான மக்களிடத்தில் இன்றும் அன்றாட வாழ்க்கையில் அது இருக்கிறது. அதில் பரீட்சை கிடையாது, மதிப்பெண் கிடையாது, யாரும் வேலை தரமாட்டார்கள். ஆனால் எத்தனை கதாகாரர்கள், எத்தனை உபன்யாசகர்கள், பிரவசனகர்த்தாக்கள் தினந்தோறும் தினந்தோறும் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை அதன் சரித்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அதற்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் மதிப்பு, அதற்கு ஒரு மதிப்பு இல்லை என்றால் இத்தனை இடத்தில் இத்தனை பேர் கேட்க முடியுமா? உள்ளம் பண்படுகிறது, உடல் ஆரோக்கியப்படுகிறது, ஆத்மா நேர்படுகிறது, உண்மை. அதனால்தான் அது என்றும் மாறாமல், மாற்றவும் முடியாமல் இன்றளவும் என்றளவும் இருக்கும். மைத்தாலஜி என்ன ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், மித். அப்படிங்கிறதுக்காக மைத்தாலஜின்னு நினைக்க வேண்டாம். ஒரு பொய்க்கதை கூட புனையப்பட்ட கற்பனை கதை கிடையாது, அனைத்தும் பார்த்து பார்த்து உண்மையை அப்படியே எழுதி வைத்தவை. அதனால்தான் இத்தனை காலம் கடந்து நிற்க முடிகிறது. மற்ற இலக்கியங்களெல்லாம் அப்படி நின்று பார்க்கிறோமா? இல்லையே. அதனால் இதை பற்றி வாத பிரதிவாதங்களுக்கு இடம் இல்லை, நிதர்சனமான உண்மை. அதை புரிந்து கொண்டு அந்த வரலாற்றையும் படிப்போம், நம்முடைய வரலாற்றையும் உண்மையாக திரிக்கப்படாத வரலாற்றை வாசிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.